வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் கோம்பா தாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் கோம்போன்னு சொல்லலாம். இது தக்காளி சாதமும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீள நீளமா. அப்புறமா 4 தக்காளி வந்து பியூரி பண்ணி வச்சிருக்கேன். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை. ஒரு ப்ரெஷர் பேன்ல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சோம்பு கொஞ்சம். இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து சோம்பு தான் ஒரு தனி தேவை கொடுக்குது. கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிடும். சோம்போட பச்சை வாசனை போகணும் முக்கியமா. அடுத்ததான் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இங்க பூண்டு எவ்வளவு ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி சாதம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு ஃப்ளேவர்க்காக தான் சேர்க்குறேன், அதனால சீனி தான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வந்து ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறினா போதும். இப்போ வந்து நான் உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக வந்து நான் தக்காளி பியூரி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டுட்டு, தண்ணி நல்லா கொதித்தோடனே அரிசி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசம் நல்லா அடங்கி எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் 1 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அந்த அரிசியில் சேர்த்துக்க போகிறேன். 1 கப்பு அரிசிக்கு வந்து நான் 2 கப்பு தண்ணிங்கிற அளவு சேர்க்க போறேன். ஆல்ரெடி 1 கப்பு வந்து நம்ம டொமேட்டோ பியூரி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரமும் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலாட்டி பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. ஒருவேளை மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை வர சான்ஸ் இருக்கு. இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி 1 விசில் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க தண்ணி அளவு கரெக்டாக வச்சிருக்கணும். அதுவும் இல்லாம அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சிருந்தா கரெக்ட் கன்சிஸ்டன்சில ரைஸ் கிடைக்கும். நான் வந்து யூஸ் பண்ணிருக்க அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ். நீங்க தக்காளி சாதம் வந்து பச்சை அரிசியிலையும் பண்ணலாம், இல்ல நம்ம சாப்பாட்டு பொன்னி ரைஸ்லயும் நீங்க பண்ணலாம். இப்ப இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/4 kilo அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி காய வச்சிருக்கேன். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இதுல வந்து இந்த கிழங்க போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கிழங்கா இருக்கிறதுனால சீக்கிரம் குக் ஆயிடும். ஒரு 5 to 10 minutesல இது குக் ஆயிடும். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க ப்ரெஷர் குக்கர்ல கூட ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கிழங்கு வந்து ஒரு 5 to 10 minutesஆ கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப இது குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு நைஃப் உள்ள விடுறப்போ அது நல்லா ஸ்மூத்தா போகும். நீங்க ஒரு 80 to 90% குக் பண்ணா கூட போதும். ஏன்னா மிச்ச 10% வந்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்றப்போ குக் ஆயிடும். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறேன். இதை நல்லா ஆற வச்சு நம்ம உடிச்சுக்கலாம். நல்லா ஆறினாதான் கொஞ்சம் உரிக்க வரும். இது வந்து இல்லாட்டி நம்ம கோல்ட் வாட்டர்ல போட்டு வச்சா கூட ஈஸியா உரிச்சிடலாம். இதை உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். நம்ம சேப்பங்கிழங்கு வந்து இந்த சைஸுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க ரொம்ப மெல்லிசா கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அது உடஞ்சி போயிடும் நீங்க ஃப்ரை பண்றப்போ. இப்போ வந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததா வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா. ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், ஒரு நான்வெஜ் ஃப்ரை மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் வரும் கரம் மசாலா சேர்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து இது மொறுமொறுன்னு வரதுக்காக நம்ம என்ன சேர்க்க போறோம்னா அரிசி மாவு தான் சேர்க்க போறோம். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கையில மிக்ஸ் பண்றதை விட இந்த மாதிரி குலுக்கி மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக் பாட்டம் கடாயாவும் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து ஃப்ரை நல்லா வரும். இப்போ வந்து நம்ம சேப்பங்கிழங்க ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில நல்லா பரப்பி விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, கிளறக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது அந்த ஆயிலே இருக்கணும்.
ஒரு சைடு நல்லா பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க லைட்டா கிண்டி விடணும். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சி நம்ம ஃப்ரை பண்ண போறோம். நம்ம கலங்கு போட்டு ஒரு 2 मिनिट्स ஆகுது. நான் இப்போதான் திருப்பி விட போறேன். லைட்டா நம்ம கிண்டி விடலாம். சொன்ன மாதிரி இது அடிக்கடி கிண்டி கிளறி விடக்கூடாது. இப்போ வந்து எல்லா கிளங்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். 5 மினிட்ஸா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திரும்ப கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கலாம். மொத்தமா ஆகிறதுக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ் ஆகும். கிளங்கு நல்லா மொறுமொறு ரோஸ்ட் ஆகிறதுக்கு நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கிளங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கடைசியா வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ண போறேன். இந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கடைசியில போட்டீங்கன்னா முதலே போட்டா அந்த கருவேப்பிலை வந்து கருகிடும். இப்போ போட்டீங்கன்னா நல்ல கருவேப்பிலை மனத்தோட இந்த ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம ரோஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்ப நிறுத்திக்கலாம். பாருங்க நம்ம ரோஸ்ட் எவ்வளவு சூப்பர் ரெடி ஆயிருக்குங்க. ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம நம்ம தக்காளி சாதத்தை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், நல்லா குக்க இருக்கு. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிருக்கனால அந்த அரிசி எல்லாம் வந்து நல்ல தனித்தனியா தெரியுது. இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கார்னிஷ் பண்ணிடுறேன். இதோட வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து சூடா இருக்கும் போதே சேர்த்துக்கிட்டா சாதத்துல நல்லா கலந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுலாம். தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணி பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி சாதம் வந்து எந்த மசாலாவும் இல்லாம எந்த ஸ்பைசஸும் இல்லாம நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இது 1 pot மீல் ஈஸியாவும் ஆயிடும், டேஸ்டியாவும் இருக்கும். இதுக்கு வந்து நீங்க ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோ ரைத்தாவோ வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்லும். சேப்பங்கிழங்கு ரோஸ்டோட இந்த தக்காளி ரைஸ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.